நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். திரு அமுதரசன், தமிழகத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சி செய்து வருகிறார், அவரை சூப்பர் முதல்வர் என்கிறார்கள். ஆம், அவர் சூப்பர் முதல்வராகத்தான் இருக்கிறார். இதில் தெரியுமா, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனில் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். நீங்க 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றீங்க, ஒண்ணுமே நடக்கல அப்படின்றது திரு எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு. முதல்ல செய்தித்தாள்களை படிக்கணும், இல்ல நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பாவம், அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி கிடக்குது. தினமும் உட்கார்ந்து எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆதரவு தருவாங்களா இல்ல பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களான்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கிறவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதே குற்றச்சாட்டு அவர் இப்ப சொல்லல, மூன்றாவது முறையா வைக்கிறாரு. முதல் முறை எப்ப வச்சாரு அப்படின்னு சொன்னா, இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதன் போது வச்சாரு. அதன் பிறகு இரண்டாவது முறை எப்ப வச்சாரு அப்படின்னா, அவருடைய சம்பந்தி மேல வழக்கு தொடுத்துட்டாங்க, குற்ற வழக்கு, ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநரை பார்க்க போயிட்டு அன்னைக்கு ஆளுநர் வீட்டுக்கு வெளில வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. மூன்றாவது இப்பதான் வெளியில வந்திருக்கிறாரு, அமித்ஷாவினுடைய ஆசி பெற்று இன்னைக்கு இடைத்தேர்தல் நிற்கும் பொழுது மீண்டும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இருக்குது இல்ல, இது ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கேடுகட்ட அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு அவர்கள் மீறி இருந்த குற்றச்சாட்டை கொடுத்த அந்த வார்த்தைகளை இன்னைக்கு அதே ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து மாத்தி வந்து படிச்சிட்டு இருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த ரொம்ப சுருக்கமா பெரிய அளவுலாம் விமர்சனம் வைக்கிறதுக்கு விரும்பல. இந்த நாங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி கையில இருக்குது, நாளைக்கு நம்ம டீமோட போவோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துக்கு போலாம். 429 வாக்குறுதிகள் கொடுத்ததை நான் வாசிக்கிறேன், அவர் உட்கார்ந்து டிக் பண்ணட்டும், இல்ல அவங்க சைடு யாராவது வாசிக்கட்டும், இல்ல செக் பண்ணட்டும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, இருந்துச்சு முதல்ல இருந்துச்சு அப்படின்னா அரசியல விட்டே விலகு போற அதெல்லாம் வேணாம். இடைத்தேர்தல் நான் சொன்னது தப்பு, போய் நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்றதுக்கு பழனிசாமி குரூப்புக்கு தைரியம் இருக்குதா? ஓபன் சேலஞ்ச், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளருடைய ஓபன் சேலஞ்ச் எங்க கிட்ட இருக்குது, கையில வாக்குறுதிகள் இருக்குது. 100 நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். 1 ஆண்டுல என்ன செஞ்சிருக்கிறோம், புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். நீங்க இல்ல எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னா, பழனிசாமி வாய்க்கிழிய தனி மனித தாக்குதல்ல இறங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தைரியம் இருந்துச்சுன்னா இந்த சேலஞ்சுக்கு வர சொல்லுங்க, இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. அதையும் இல்ல, ஒரு சின்ன பையனோட விவாதிக்கிறதுக்கு தயாரா இல்லன்னா, எங்களுடைய ஆட்சியில 1.5 ஆண்டு கால ஆட்சியில என்னென்ன முடிச்சிருக்கிறோம், நிறைவுற்ற பணிகள் என்னன்னு புத்தகமா செய்தி தொடர்பு துறையிலிருந்து வந்திருக்கு. இதெல்லாம் உங்க பொய்யா சொல்லிருக்கிறாங்கன்னு பழனிசாமி வழக்கு போட்டோம். அந்த தைரியம் இருந்துச்சுன்னா இது அந்த விவாதத்தை அவர் தொடர்ந்துட்டு தேர்தல் காலத்துல இந்த குற்றச்சட்டம் மீண்டும் வைக்கிட்டோம். வெளியிலேயே வராம, மக்களையே சந்திக்காம, என்ன நடக்குதுங்கிற அந்த புரிதலே இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறது அப்படிங்கறது சரி கிடையாது. இன்னொன்னு சேர்த்து வச்சிடறேன், இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல மன்ன கவனாரு, இவர் முதலமைச்சராக இருக்கும் போது நாடாளுமன்ற தேர்தல மன்ன கவர்னாரு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தல், தொடர்ந்து 5 தேர்தல்கள் இவங்க அதிமுக வந்து மன்ன கவி இருக்குது. ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானம் ஏறி வைகுண்டம் போறானா அப்படிங்கிற மாதிரி. நீங்க மக்கள் மத்தியில எந்த நன்மதிப்பும், இவர் கூவத்தூர் எழுச்சிக்கு பிறகு இவருக்கு மக்கள் மத்தியில போய் சந்திச்ச எல்லா தேர்தல்களையுமே தோல்வி, மக்களுடைய நம்பிக்கையை பெறவே கிடையாது. ஆனா மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று தினம் தினம் ஒவ்வொரு திட்டங்களை அறிவிச்சு மக்கள் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசையும் முதலமைச்சரையும் ஏகபோக வசனங்களை போட்டு விமர்சிக்கிறது அப்படிங்கறது அவருடைய, அவர் இருந்த பொறுப்புக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அழகல்ல, நாகரிகம் அல்ல. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.